இன்னைக்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் தான் நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன். ரீசெண்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் அண்ட் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கமெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்லாம் வேறு லெவல். இருந்தாலும் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் ரொம்ப நல்லா போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் சில வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. 1K, 2K, 5K வியூஸ்லாம் கூட போயிருக்கு. வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. 97% வாட்ச் டைம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிட்டே இருந்து தான் வருது. ஸோ ப்ளீஸ், அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் இருந்தாவது வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 5000 வியூஸ் போகிற ஒரு வீடியோவில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருமானு எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 100-200 வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் ரொம்ப ஹாப்பி. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. 2011 இந்த மூவியோட 4th பார்ட் மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் ப்ரோட்டோகால்ன்ற டைட்டிலில் ரிலீஸ் ஆகியிருக்கு. மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஏஜென்ட் ஒருத்தங்கிட்டேருந்து சூட் கேஸை எடுத்துகிட்டு ஓடுறாரு. அவரை சில பேர் துரத்துறாங்க. அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தவரை ஒரு அசசின் பொண்ணு கொன்னுட்டு அந்த சூட் கேஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே கட் பண்ணிவிட்டு ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. அதில் ஹீரோ ஒரு கைதியாக இருக்கார். அவர் தப்பிக்க ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோ அவரோட இன்னொரு கைதியையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோவை காப்பாற்றின காரணத்தை அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்தவர் ஒரு ஏஜென்ட். அவர் ஒரு மிஷினில் இருந்தார். அவன் எடுத்துகிட்டு வந்த சூட் கேஸில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுற கோட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை திருடிட்டு போன அந்த அசசினை கண்டுபிடிக்கணும். ஆனால் அதோட அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் கோடையும் ரிட்ரைவ் பண்ணணும். இதுதான் இவங்களோட மிஷன். இங்கேருந்து ஹீரோ அண்ட் டீம் ரஷ்யன் ரெக்கார்ட்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறாங்க. பட் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதோட இவங்களுக்கு முன்னாடியே யாரோ அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் வெப்பனை திருடிடுறாங்க. ஹீரோ யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ரஷ்யன் கவர்மெண்ட் ஹீரோ அண்ட் டீமை ஒரு டெரரிஸ்ட்டாக பார்க்குது. இந்த நேரத்தில் இந்த ஆர்கனைசேஷனோட சீஃப் ஹீரோவை சந்திக்கிறாரு. பாம் பிளாஸ்டால் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் இடையில ப்ராப்ளம் இருக்குது. இதனால் ஐஎம்எஃப் ஏஜென்சிஸ் இனிமேல் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீ சரண்டர் ஆகிடுன்னு சொல்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. இதில் அந்த சீஃப் செத்துடுறாரு. ஹீரோ இந்த ப்ராப்ளம்க்கெலாம் பின்னாடி இருக்க வில்லனை பிடிச்சிட்டா எல்லாம் சரியாகிடும்னு இல்லீகலாக இந்த மிஷினை நடத்துகிறாரு. துபாயில் பர்ஜ் கேலிஃபாவில் ஃபஸ்ட்டு சீனில் வந்த அந்த அசசின்கள் அவள் திருடின சூட்கேஸை வில்லன் கிட்ட விற்க போகிறா. இந்த இடத்துல ஹீரோ அண்ட் டீம் அந்த வில்லன்ஸ்கிட்ட அசசின் மாதிரியும் அசசின் கேர்ள்கிட்ட வில்லன் மாதிரியும் ஆள் மாறி போய் இன்ஃபர்மேஷனை மாற்றிக்கிறாங்க. இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. பட் அது நடக்கலை. டெக்னிக்கல் இஷ்யூனால் ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த அசசின் கேர்ளை கொன்னுடுறாங்க. அண்ட் ஹீரோ வில்லனை சேஸ் பண்ணி போகிறாரு. பட் பிடிக்க முடியலை. வில்லன்கிட்ட இப்போது வெப்பன் அண்ட் ஆக்டிவேட் பண்ணுற கோட் ரெண்டுமே இருக்குது. ஹீரோ ஃபஸ்ட்டு சீனில் தப்பிக்க வச்ச கைதி ஒரு வெப்பன் டீலர். இவங்க மூலமாக வில்லன் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாரு. வில்லன் அந்த நியூக்ளியர் வெப்பனை இந்தியாவிலிருந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாரு. அங்கே போன ஹீரோ அண்ட் டீம் அந்த வெப்பன் லான்ச்சை தடுக்கிறாங்க. அதுதான் கிளைமேக்ஸ். போன பார்ட் மாதிரியே இந்த பார்ட்லேயும் எல்லா சீனும் சூப்பராக இருக்கும். மற்ற மூணு படத்தை விட இந்த மூவி கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அதை நீங்கள் மூவி பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா வீடியோலையும் கேட்டிருப்போம் மிஷன் இம்பாசிபிள்னாலே ஒரு மெயின் சீன் இருக்கும்னு. இந்த மூவியில் அந்த மாதிரி ஒரு மெயின் சீன் தான். பர்ஜ் கேலிஃபாவில் ஹீரோ சர்வரை ஹேக் பண்ணுற சீனை சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனை கூட சொல்லலாம். கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லா சீனும் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஐஎம்டிபியிலேருந்து இந்த மூவிக்கான ரேட்டிங் 7.4. மறக்காமல் உங்கள் ஃபேவரைட் சீன் ஃப்ரம் மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிம் சீரிஸ் ஆர் உங்கள் ஃபேவரைட் மூவி எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி சஜஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்னு இதை ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லிடுங்க. மறுபடியும் சந்திப்போம். பை.